பண செல்வத்தை கரைக்கும் திருஷ்டி. திருஷ்டியில் பல ரகமான திருஷ்டி இருக்குது. அதில் பண செல்வத்தை கரைக்கிற திருஷ்டியை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். திருஷ்டி எடுக்கிறதுக்கு நோ சொல்லுவாங்களே முல்லை முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரியே சில வழிமுறைகளை, சின்ன சின்ன வழிமுறைகளை பயன்படுத்தி தான் எடுக்கணும். ஆனால் திருஷ்டிக்கு சக்திகள் அதிகம். குழந்தைங்களாம் சாதம் ஊட்டும் போது அடுத்தவங்க பார்க்காத அளவுக்கு ஊட்டுன்னு சொல்கிறது இதுதான். அவங்க ஒரு நம்ம குழந்தை இவ்வளோ சாப்பிடுது இந்த வயசுலேயே என்ன முடிஞ்சு போச்சு, மறுநாள் சாப்பிடாது, அது அடுத்த வேலையே சாப்பிடாது. இது இது வந்து நீங்கள் பழக்க உங்களுடைய வழக்கத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பணம் செல்வத்தை கரைக்கக்கூடிய திருஷ்டி நம்மளை விட்டு விலகிடும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பண செல்வத்தை கரைக்கும் திருஷ்டி. திருஷ்டியில் பல ரகமான திருஷ்டி இருக்குது. அதில் பண செல்வத்தை கரைக்கிற திருஷ்டியை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், யாராவதுக்காவது வெறுங்காலோடு நடந்து போனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க, பெட்ஷீட் வாங்கி கொடுங்க அவங்க படுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, இப்படி இதுன்னு இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு பயன்படுற மாதிரி உதவிகள் செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. கடவுள் நம்மளை எப்படியோ வச்சு இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க, நமக்கு அது அதை செய்கிற அளவுக்கு கடவுள் வசதி வச்சுருந்தா அதை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை, செய்து பாருங்கள், மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது திருஷ்டி ரகம் அப்படிங்கிறது 108 விதமான திருஷ்டிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 108 1008 கூட கிடையாது, 10008 கூட கிடையாது, 108 விதமான திருஷ்டிகள் ரகங்கள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ரகத்துலேயும் இருக்குது. அப்போது அதில் நம்ம பார்க்க போகிறது பண செல்வத்தை கரைக்கும், அதாவது பண செல்வத்தை கரைக்கக்கூடிய திருஷ்டி. சில திருஷ்டிகள் என்ன பண்ணுன்னா சம்பந்தமே இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை கரைச்சிக்கிட்டே இருக்கும். விரயத்தை கொடுக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம. விரயம்னா அந்த பணம் தேவைக்கு பயன்படாமல் தேவையற்றதுக்கு பயன்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறது. சரி, நம்ம வீட்டில் இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு நாம் வந்து ஒரு நகை வாங்கினோம்னால் அது பிரயோஜனமான விரயம். விரயம்தான் பிரயோஜனமான விரயம். அந்த 10,000 வச்சு எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் படுறோமோ அதெல்லாம் பொருட்கள் வாங்குறீங்கன்னா, நல்ல பொருட்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து நமக்கு பிரயோஜனம். ஒரு ஆஸ்பத்திரி செலவாகி போச்சு அப்படின்னா அது வந்து வீணாக போன விரயம். ஒரு வண்டி வச்சுருக்கணும் திடீர்னு ரிப்பேராக போச்சு அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுற காசு விரயம். அதாவது அது எந்த பயனும் இல்லாமல் அந்த பணம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதுதான் விரயம்னு பேர். இந்த மாதிரி பணத்தை கரைக்கக்கூடிய விரயம் ஏற்படுறதுக்கு ஒரு வகையான திருஷ்டி இருக்குது. சரி, இந்த ரகமான திருஷ்டியை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேருக்கு நான் நிறைய மேடைகளில் பேசும்போது சொல்கிறது உண்டு. என்னென்னா ஒரு செய்வினை அப்படிங்கிறது ஒருத்தர் செய்கிறது, ஒரு கெட்ட சக்தியை ஒருத்தர் உருவாக்கி ஒருத்தர் மேலே பாய்ச்சிறது, அதுக்கு வந்து செய்வினைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கணும், செலவு பண்ணிக்கணும், அது வந்து இவங்க மேலே வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணணும். ஆனால் அதுக்கும் மேலே, அதாவது அந்த மாதிரி செய்வினையை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க. செய்வினை சக்திகள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த இதை செய்யக்கூடிய ஆன்மீகவாதிகள், மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க. அருமையாக சரி பண்ணிடலாம், கொஞ்சம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டோம்னா செலவு பண்ணலாம். ஆனால் கஷ்டமே இல்லாமல் ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு ஒரு திருஷ்டி போதும். இன்னொன்று, திருஷ்டியை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பெரும் வழியும் பெரிய விஷயமும் இல்லை, எல்லாம் எளிமையான பரிகாரம் தான். ஆனால் அது அந்தளவுக்கு பலமாக செய்யும்போது தான் எடுபடுது. ஒரு திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய யாகம்லாம் பண்ணிட முடியாது, இல்லை அந்த மாதிரி. திருஷ்டி எடுக்கிறதுக்கு நோ சொல்லுவாங்களே முல்லை முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரியே சில வழிமுறைகளை, சின்ன சின்ன வழிமுறைகளை பயன்படுத்தி தான் எடுக்கணும். ஆனால் திருஷ்டிக்கு சக்திகள் அதிகம். இந்த திருஷ்டி அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தர் நம்ம மேலே வைக்கக்கூடிய பார்வைன்னு சொல்கிறது, ஏக்கமான பார்வை திருஷ்டி ஆகிடும். ஆ, கார் வாங்கிட்டானே, ஐயோ அவனுக்கு என்னப்பா பெரிய லெவலில், அதாவது அந்த சொல்லும்போது அப்படியே மனசில் இருந்து அப்படியே ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறது திருஷ்டியாக மாறிடும். கண்ணு வைக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க, அந்த பார்க்குற பார்வை. அப்படி குழந்தைங்களாம் சாதம் ஊட்டும் போது அடுத்தவங்க பார்க்காத அளவுக்கு ஊட்டுன்னு சொல்கிறது இதுதான். அவங்க ஒரு நம்ம குழந்தை இவ்வளோ சாப்பிடுது இந்த வயசுலேயே என்ன முடிஞ்சு போச்சு, மறுநாள் சாப்பிடாது, அது அடுத்த வேலையே சாப்பிடாது. இது இது வந்து நீங்கள் பழக்க உங்களுடைய வழக்கத்திலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒரு வண்டி, இந்த வண்டி நான் இந்த வண்டி உடனே அவன் சொல்லுவாங்க, இது எனக்கு ரிப்பேராக வராதுங்க இந்த வண்டி அப்படின்னு, இது ரிப்பேராக வராத வண்டியான்வான். அடுத்த நாளே அந்த வண்டி ரிப்பேர் ஆகி நம்ம கடையில் நிற்கும். அப்போ எப்படி அது
விஞ்ஞானத்தை மீறின சில விஷயங்கள் இருக்குது, நம்ம ஆத்மார்த்தம்னு சொல்லுவாங்க. அதனால் திருஷ்டின்றது பல ரகத்தில் வந்து பணத்தை கரைக்கும். சரி, இந்த பணத்தை கரைக்கிறதுக்கு என்ன அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, அந்த வகையான திருஷ்டியை சரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம்? உதாரணத்துக்கு நமக்கு ஜுரம் இருக்குது, பல ரகமான ஜுரம் வருது பாருங்கள். ஒரு ஜுரம்னு ஒரு பேர் அதுக்கு, ஆனால் அந்த மலேரியா ஜுரம்ன்றாங்க, அப்புறம் டைஃபாய்டு ஜுரம்ன்றாங்க, அப்புறம் இந்த கொரோனா ஜுரம், இப்படி எத்தனை ஜுரங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் இதுவும் திருஷ்டியில் பல ரகங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது எருக்கம் இலை உங்களுக்கு தெரியும், இந்த எருக்கம் செடி இருக்கு இல்லையா, அந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் மாலைன்னு போடுவோம் பாருங்கள், அதோடைய செடி, அந்த பூவோடைய செடி எருக்கம் செடின்னு பேர். அந்த எருக்கம் இலை ஒரு இலை நமக்கு எடுத்துக்கணும், நகம் படாமல் அது உடைச்சா டக்குன்னு உடையும் அது, அந்த எருக்கம் இலையை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துளசி இலை அது வேணும், கொஞ்சம் துளசி இலை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வேப்ப இலை, இந்த மூணு இலை வேணும், எருக்கம் இலை துளசி வேப்ப இலை இந்த மூணுத்தையும் எடுத்து நல்ல மையாக வந்து அதை கசக்கிக்கலாம். கசக்க முடியாதவங்க அதை நல்லா நசுக்கி, நமக்கு அதுலேருந்து சாறு வேணும், இவ்வளோ தான், அந்த மூணுத்துலேருந்து சாறு வேணும். அது நீங்கள் எப்படி உங்கள் ஐடியாவை பயன்படுத்தி எடுத்துக்கீங்களோ எடுத்துக்கோங்க, அது எப்படினாலும் நமக்கு தேவை சாறு. அது இதெல்லாம் எடுத்தோம்னா சாறு சும்மா அப்படி கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு, அந்த சாறை எடுத்து தயார் பண்ணி வச்சுங்க. தயார் பண்ணிவிட்டு கோமியம், பசுங்கோமியம் நமக்கு வேணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பசுங்கோமியங்கிறது முதல் முதல், அதாவது மாடு இரவுக்கு அப்புறம் காலையில் போகக்கூடியது முதல் கோமியம் தான், அது சரியான ஒரு நமக்கு வேலை செய்யக்கூடிய கோமியமாக இருக்கும், அதுதான் நமக்கு வேணும். கன்று போட்ட பசுவாக இருப்பின் சிறப்பு, அது அந்த கோமியம் தான் நல்லா வேலை செய்யும், அந்த கோமியம் வேணும் நமக்கு. அது கேட்டு ஏற்பாடு பண்ணி வாங்கி வச்சுக்கிங்க, விடிய காலில் போய் நம்ம கிடச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோமியம் கிடைக்கல அப்படின்னா கங்கா தீர்த்தம்னு ரெடியாக விற்கிது, நீங்கள் கங்கையில் போய் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இருக்கும், அதையும் பயன்படுத்திக்கலாம், தேவைன்னா இந்த ரெண்டில் எதவெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கோமியத்தில் இல்லை கங்கா தீர்த்தத்துலேயோ இந்த சொட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாறை எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஒரு 10-12 சொட்டு விடுங்க, அவ்வளோதான் வரும் அதில், அதை விடுங்க. விட்டிங்கன்னா அந்த கோமியத்தில் இதை கலந்துடலாம், வேலை முடிஞ்சது ரெடி. இதில் பூரா வீடு பூரா உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் தெளிச்சிட்டு வந்துடுங்க அந்த கோமிய தண்ணியை, இல்லைன்னா அந்த கங்கா தீர்த்த தண்ணியை தெளிச்சிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையிலையும் செய்யலாம். இந்த 3 நாட்களில் இதை செய்கிறது சிறப்பு. இதை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பணம் செல்வத்தை கரைக்கக்கூடிய திருஷ்டி நம்மளை விட்டு விலகிடும். ஆனால் தொடர்ந்து செய்யணும், ஒரு 3 வாட்டியாவது குறைஞ்சது, எப்போவுமே எல்லாத்துக்கும் 9 வாட்டி முக்கியம், 3 வாட்டியாவது செய்தீங்கனாலுமே ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே எளிமையாக கிடைக்கிறதா, ஒன்றும் செலவு பண்ணி செய்கிற விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஈஸியாக இலவசமாக செஞ்சுக்கிறது தான். இதை செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் செல்வத்தை கரைக்கக்கூடிய திருஷ்டி வந்து நம்மக்கிட்ட இருந்து விளைகிறது. கம்பெனிக்கு செய்யலாம், வீட்டுக்கு செய்யலாம், எங்கே நம்ம அலுவலகங்கள் இந்த மாதிரி எதோ ஒன்று கடை எதுக்கு வேணாலும் செய்துக்கலாம். செய்தால் விரயத்தை, பணம் சம்பந்தமான செல்வ சம்பந்தமான விரயத்தை, சொத்து விற்றுக்கிட்டே இருக்கிறோம், சொத்தெல்லாம் போயின்ட்டுருக்கு, தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடியது தான். ஆனால் ஒரு 9 தடவை செய்யுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது, நல்ல ஒரு எளிமையான அருமையான பரிகாரம். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.